வெயிட் பண்ணுங்க, வந்துடுறோம். சரி சார். மதி பெட்டி ஆட்டோலயே இருக்கு. அது அப்புறம் பாத்துக்கலாம். இந்த ரூம் தான். Wrong game, Madhyalaga. Wrong game. உன் குழந்தை உயிரோட ஏன் இப்படி விளையாடுற? ஒரு நாள் முழுக்க உனக்கு நல்லா தெரிஞ்ச சிட்டியில உன்னை சுதந்திரமா நடமாட விட்டும் உன்னால ஒன்னும் முடியாம பண்ணவன் நான். கார்ல என் செல்போனை கார்னு இல்லாமலே வச்சுட்டு போவேன். நீ ஏன் இப்படி படுத்துற? நாய் தோர்த்துனா வீட்டுக்குள்ள போய் தப்பிச்சுக்கலாம், பேய் தோர்த்துனா ஏதாச்சும் கோயிலுக்குள்ள போய் தப்பிச்சுக்கலாம். காஞ்சனா படத்தை ஞாபகப்படுத்தல, விதி தோர்த்துனா எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. மதியழகா, உன்னை துரத்துறது நான் இல்ல, உன் விதி. என்ன குழந்தை செய்த அவளை என்கிட்ட கொடுத்துரு, எங்களுக்கு எல்லாமே அவ ஒருத்தி தான். ஆமா, நீ ஏன் இன்னொன்று பெத்துக்கல? அளவான குடும்பம் போதும்னு நிறுத்திட்டியா இல்ல அண்ணனால முடியலையா? டேய் வாசு, வாசு உன்னால வாசு. நீ ஒரு ஹீரோ தான், ஒத்துக்கிறேன். ஆனா உன் ஹீரோயிசம் எல்லா இடத்துலயும் எடுபடாது. வாசுகி, இது பெர்ஃப்யூம் வாசனையா இல்ல உடம்போட வாசனையா? ஏன்பா, காலையிலிருந்து கண்ணா பின்னான்னு அழைய விட்டோம், இப்படி கட்டுக்கொலையாம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த ஆப்பிள் மாதிரி சும்மா ஃப்ரெஷ்ஷாக இருக்காளே. கட்டுனா உன்னை கட்டணும், இல்லைனா கட்டையில் போகிற வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியாவே வாழ்ந்துடணும். இந்த ட்ரெஸ்ஸு வேற டிஸ்டர்பாக இருக்குமா? என்ன உடம்பிடாது? ஓய், இங்க இங்க பாரு. நீ 5 வயசு குழந்தைக்கு அம்மாவா? என்னால நம்பவே முடியல. சொல்லும் வேணாம், நிறுத்திடு, ரொம்ப பெரிய தப்பு. நிறுத்தல, இந்த ஆட்டம் முடியும் போது உன்னை கொன்னுடுவேன். கொன்றுவியா? இந்த ஆட்டம் முடியும் போது என்ன கொல்ற அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்கான்னு பாப்போம்.
உன் புருஷன் மூட கெடுத்துட்டான் வாசுகி. பேசாம அவனை வெளியே அமிச்சிடலாமா? உனக்கு கொடுத்த 20 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. ஆனா நான் உனக்கு இப்போ டைம் ஃபிக்ஸ் பண்ண போறதில்ல, உனக்கு ஸ்பெஷல் ஆஃபர் தரேன். நீ பெட்டியை பஸ் ஸ்டாண்ட்ல வச்சுட்டு எப்போ வேணா வா, ஏன்னா பொண்டாட்டி என் கூட இருக்கால.